சுமார் இருநூற்றி அறுபது கைதிகளின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சிறை மேலாண்மை மற்றும் மறுவாழ்வுத்துறை ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தே தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக ஏற்கனவே நீதித்துறை அமைச்சர் ஊடாக ஜனாதிபதிக்கு முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இருநூற்றி அறுபது கைதிகளின் தண்டனையை மாற்றப்படும் என சிறைத்துறை தலைவர்கள் நம்புகின்றனர் அதுடன் சிறைச்சாலை ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்தில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை வெளிக்கடை மற்றும் மகர சிறைச்சாலையில் உள்ள மரண தண்டனை கைதிகள் துமிந்த சில்வாவுக்கு விடுதலை வழங்கப்பட்டது போல் தமக்கும் விடுதலை வழங்கப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது

களனி களு நில்வா மகாவலி மற்றும் வளவை கங்கை உள்ளிட்ட பிரதான கங்கைகளை அண்மைத்து விசேட சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இந்த பிரிவுக்கு தேவையான மோட்டார் படகு மின் படகு உள்ளிட்டவற்றை கொள்வனவு செய்ய இருப்பதாக போலீஸ் விசேட அதிர்விப்படையும் குறிப்பிட்டிருக்கிறது ட்ரோன் விசேட சுற்றி வளைப்பு பிரிவின் ஊடாக சட்டவிரோத மதுபான உற்பத்தி நடைபெறும் இடங்கள் சுற்றிவளைக்கப்பட இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது